அரேஞ்ச் மேரேஜா, அதில் சம் இஷ்யூஸ் இருக்குது. அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு லவ் குரு சேனல். நம்ம மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் கோச் லவ் குரு பேசுகிறேன். ஃபைன். ஸோ அரேஞ்ச் மேரேஜா அது சம் இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னோடனே வந்து எனக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் கம்ப்ளீட்டாக பிடிக்காதுன்னு சொல்லி தயவு செய்து நினச்சிடாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அரேஞ்ச் மேரேஜில் நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் அரேஞ்ச் மேரேஜில் நிறையா கெட்ட விஷயங்களும் இருக்கும். அதே மாதிரி தான் லவ் மேரேஜில் நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது. அதே அளவுக்கு கெட்ட விஷயங்களும் அதில் இருக்குது. இந்த வீடியோ இல்லாமல் அரேஞ்ச் மேரேஜஸில் உள்ள கெட்ட விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பீப்புள் தெரியும் எனக்கு மேரேஜ் கிளைன்ஸ் வரவங்க நல்லா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி என்ன ரீசன் வருவாங்கன்னா மூணு ரீசன் தான். ஒய்ஃப்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போச்சு, ஒய்ஃப் டைவர்ஸ் கேட்குறாங்க, ஒய்ஃப் வந்து அஃபேர் வச்சுக்கிறாங்க. இந்த மூணு ரீசன் தான் மோஸ்ட்லி வருவாங்க. ஓகே. பட் மந்த்லி 2-3 கிளைண்ட்ஸ் ஆகுது கண்டிப்பாக ஒரு டைப் ஆஃப் ரீசன்ஸ்க்கு வருவாங்க. அவங்க ஒரு டைப் ஆஃப் என் ஒய்ஃப் வந்து அஃபேர் வச்சுருக்கான்னு சொல்லி ஒரு ரீசன்ஸ்க்கு வருவாங்க. பட் அவங்க சுச்சுவேஷனை கேட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையை நீங்கள் வெறுத்துருவீங்க. அவங்கள சுச்சுவேஷன் கேட்டாலே பேசாமல் மூடிட்டு சிங்கிளாகவே இருந்துடலாம், கல்யாணமே வேணாங்கிற அளவுக்கு தோணிடும். ஓகே, அந்தளவுக்கு மோசமான சுச்சுவேஷன் அஃபேர் தான். இப்போ எக்ஸாம்பிள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ ஒய்ஃப் வந்து அஃபேர் வச்சுருக்காங்க அவங்களுக்கும். ஓகே, பட் எவ்வளோ நாள் நினைக்கிறீங்க? ஒரு 10 இயர்ஸ்னால் பரவாயில்ல, அட்லீஸ்ட் 5 இயர்ஸ்னால் ஒன்று. 3, 2, 1 கல்யாணம் ஆகி 6 மந்த்ஸில் ஒய்ஃப் அஃபேர் வச்சுருப்பாங்க. அவங்க சுச்சுவேஷன் கேட்டாலே அப்படியே வெறுக்கும். ஓகேவா? இப்போ என்னதுன்னா 20-25 lakhs செலவு பண்ணி ஊருக்கே எல்லாருக்கும் சொல்லி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. சரியா? இப்படி கம்ப்ளீட்டாக எல்லாருக்கும் தெரிய வச்சு இவ்வளோ செலவு பண்ணாலும் அவங்களால உடனே டைவர்ஸ் பண்ணுற மைண்டு கூட போக முடியாது. அடுத்து ஒய்ஃப் அஃபேர் வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஒய்ஃபை லவ் பண்ணவும் முடியாது. இப்போ ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு பைத்திய மாதிரி இருப்பாங்க. ஓகேவா? அவங்கள பார்த்தா அவ்வளோ பாவம் இருக்கும், அழுவாங்க நிறைய கிளைண்ட்டு. சரியா? ஸோ நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன், அலர்ஸ் பண்ணேன். ஏன் வந்து அதுவும் மேரேஜ் ஆகி வரும் 6 மந்த்ஸில் வந்து ஓகே அஃபேர் ஆகுன்னு சொல்லி நான் ரிசர்ச் பண்ணேன். மெயினாக வந்து 3 ரீசன் இருந்துச்சு. சரியா? அந்த 3 ரீசன், அந்த 3 ப்ராபபிலிட்டி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி இந்த அஃபேரை தடுக்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். சரியா? ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபைன். ஃபஸ்ட் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா மோஸ்ட்லி தெரிஞ்ச காமன் ப்ராபபிலிட்டி தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி போகிறோம். ஓகேவா? கல்யாணத்துக்கு முன்னாடி 4 மாதமாவது அட்லீஸ்ட் அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ ஃபஸ்ட் மந்த் என்னது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நம்ம மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கனால, என் நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதுனால நம்ம மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பேசுகிற பார்த்தாலும் கால் பண்ணுவோம், மெசேஜ் பண்ணுவோம், எல்லாம் நல்லா போய்கிட்டே இருக்கும். பட் செகண்ட் மந்த் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் போச்சு. மீனிங் என்ன அர்த்தம்? மோஸ்ட்லி என்ன ரீசனாக இருக்கும்? ஓகே, நம்ம வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், அது நம்ம நைஸ் காய் இருக்கும், அதனால் இன்ட்ரெஸ்ட் போச்சு. சரியா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 3rd மந்த் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஓகே, ஒன்று ஓகே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல. 4th மந்த் பார்க்குறீங்க, அப்போயும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியலை. அப்போ என்ன நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபைன் கல்யாணம் பண்ணால் சரியாகனு சொல்லிட்டு நிறைய கிளைண்ட் இப்படி நினச்சிருக்காங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் கல்யாணம் பண்ணால் சரியாயிரும், அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வளர்ந்துருவான், அப்போலாம் ஒரு மயிறு வராது. நீங்கள் என்ன எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் மேன்லியாக பிஹேவ் பண்ணால் தான் அவளுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் வரப்போகுது. ஓகே, அது ஃபஸ்ட்டு கன்ஃபார்மா? நீங்கள் கல்யாணம் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ராங்காக மாறிவீங்களா? அப்படி கன்ஃபார்ம் இருந்துச்சுன்னா ஃபைன், அவள் கன்ஃபார்மாக இல்லை அப்படின்னா நாம தான் ஃபைன். ஓகே, அப்படியே இல்லைனா வந்து இப்போ கன்ஃபார்ம் வச்சுக்கோங்க. சரி, அப்போ நான் வந்து பர்சனல் கோச்சிங் டீச் பண்ணுறேன், கேட் ஒரு பொண்ணு எப்படி அட்ராக்ட் பண்ணுறது வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை லாங் லாஸ்டிங் எடுத்து போகிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். நீங்கள் ஏன்ட்டே கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டு, ஓகேவா, கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டாலும் உண்மையத்தில் கற்றுக்கிட்டாலும் அதை கம்ப்ளீட்டாக உங்கள் கேரக்டரை பில்ட் பண்ணி அதை உங்கள் கேரக்டராக கொண்டு வரக்கு அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஆகும். இப்போ மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் அவள் வெயிட் பண்ணுவாளா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஈஸியாக சொல்கிறேன், புரிய மாதிரி. நீங்கள் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த பொண்ணு நீங்கள் வீக்காக பிகேப் பண்ண வச்சிங்க, அந்த பொண்ணுக்கு உங்கள் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஓகேவா? சூப்பர். என்னென்னப்பா, இல்லை இல்லை நீ ஸ்ட்ராங் ஆகு, ஸ்ட்ராங் ஆகு 2 இயர்ஸ் ஆகட்டும், நான் அதில் வெயிட் பண்ணுன்னு சொல்வாளா? மேக்ஸிமம் போனால் ஒரு 3 மந்த்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்பா. நீ மாறல அப்படின்னா அப்படியே விட்டு வேறு பையனை பார்க்குறோம். ஆமாவா இல்லையா? எந்த பொண்ணு 2 இயர்ஸ் வரையும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா? இப்போ அதே மாதிரி மேரேஜில் மட்டும் எப்படியோ 2 இயர்ஸ் வெயிட் பண்ணுவான். பட் மேரேஜ் ஆயிடுச்சுங்கிறனால மேக்ஸிமம்னா மேக்ஸிமம் ஒரு 1 இயர் வெயிட் பண்ணுவான். கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற ஒரு சுச்சுவேஷனால அவள் 1 இயர் வெயிட் பண்ணி பார்ப்பாள். அந்த 1 இயருக்குள்ளே நீ ஸ்ட்ராங் ஆகிட்ட அப்படின்னா ஓகேவா பொழைச்ச. அந்த 1 இயரும் ப்ராபபிலிட்டி, பிகாஸ் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த கேர்ள், டிபெண்ட்ஸ் அப்போ அந்த சுச்சுவேஷனை பொறுத்து நான் மேக்ஸிமம் 1 இயர் வரையும் வெயிட் பண்ணுவாங்கிறேன். சப்போஸ் அந்த 1 இயருக்குள்ளே நீ ஓகே ஸ்ட்ராங் ஆகிட்டப்பனா பொழைச்ச, பட் அது ரொம்ப கஷ்டம். ஸ்ட்ராங் ஆகலைன்னா நாமும் அவன் என்ன பண்ணுவாப்பா, 1 இயர் ஆச்சு இவன் ஸ்ட்ராங் ஆகலை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேறு பையனை பார்க்கறதுக்கு நிறைய சான்ஸஸ் இருக்குது. கிளியர் தெரிஞ்சுக்கோங்க. 1 இயர், அந்த ஃபஸ்ட்டு 1 இயர் மேக்ஸிமம் ஒரு நல்ல ப்ராபபிலிட்டி தான். அந்த 1 இயருக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ராங்காக வெயிட் பண்ணுவாள். ஈவன் வேறு பையனேருந்து பேசினா கூட இல்லை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காகனு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருப்பா. அந்த 1 இயராக கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, பிகாஸ் 1 இயர் வெயிட் பண்ணியிருக்கா, நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறவே இல்லை அப்படின்னா இது மாறவே மாட்டான்னு சொல்லிட்டு வேறு பையன் பேச வந்தால் இவளே கூட பேசிவிட்டு அவருக்கு அசால்ட்டாக ஸ்டார்ட் ஆயிடும். கைஸ், கிளியர் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொண்ணை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்லை தயவு செய்து திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஹேண்டில் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட்டை டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியுங்கிற கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா சிம்பிள். ஒரு பொண்ணு கூட உங்களுக்கு நிச்சயம் தயாரிச்சு முதல் மாதம் சூப்பராக போகுது, 2nd மாதம் ஒரு இஷ்யூ வருது, இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுது அப்படின்னா அடுத்த 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் அந்த இஷ்யூ சரி பண்ணி அவளோட இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லா டெவலப் பண்ணியிருப்பீங்க. அது உங்களால் முடிஞ்சப்போனா உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுது, ஓகே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படி 1 மந்த்துக்கு உங்களால் பண்ண முடியலை அப்படின்னா மீனிங் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியலன்னு அர்த்தம். தயவு செஞ்சு கல்யாணத்தை நிறுத்திட்டு உங்களோட ஹேண்டில் பண்ணுற கான்ஃபிடென்ட்டை, பொண்ணுங்களை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற நாலேஜை நல்லா டெவலப் பண்ணிட்டு கான்ஃபிடென்ட்டை வர வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க. இதுதான் பெஸ்ட் சொல்யூஷன்.
அடுத்து ரெண்டாவது சொல்லுங்கள் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், பட் வேறு வழி இல்லை அப்படிங்கிற கடைசி பட்சத்தில் நீங்கள் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. பட் திரும்ப திரும்ப சொல்கிற அதே என்ன அப்படின்னா உங்களால் முடியலை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நான் கல்யாணத்துக்கு அப்புறம் 1 இயர்க்குள்ள சரி பண்ணிக்கிறேன், ஸ்ட்ராங்காக மாறிக்கிறேன்னு சொன்னீங்க அப்படின்னா ஃபைன், பட் திரும்ப சொல்கிறேன் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஆகும், அதை நீங்கள் 1 இயர்க்குள்ளே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 1 இயர்க்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா சந்தோஷம், பட் பண்ணலை அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க அங்கே ரிஸ்க் ப்ராபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம் அவங்க அஃபேர் வச்சுக்கிறதுக்கு. ஃபைன். ஸோ செகண்ட் ப்ராபர்ட்டி அது என்ன அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஒரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு சரியா, இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோ நாம அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ஆக போகிறோம். மீன்ஸ் அந்த பொண்ணுக்கு பிகினிங்லேருந்து நம்ம மேலே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எப்போ தான் கேர் பண்ணுவாள், லவ் கொடுப்பா, எப்போ தான் கால் பண்ணுவாள், மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப பண்ணுவாள். இப்படி இந்த ரொம்ப பண்ணலாம் கூட அட்லீஸ்ட் கண்டிப்பாக 60-70% நம்ம கேர் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது, எப்போ தான் மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணுறது, இதை பிகினிங்லேருந்தே அந்த பொண்ணு பண்ணிகிட்டே இருப்பாள். இப்படி 60-70% அவள் பண்ணவே இல்லை, அவள் சுத்தவங்க மெசேஜ் பிகினிங்லேருந்தே இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கா, அப்படின்னா இது ஒரு இஷ்யூ. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உடனே சொந்தக்காரன் சொல்லியும் அம்மா சொல்லுவாங்க எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாகும் அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றுவாங்க, தயவுசெய்து ஏமாந்து கல்யாணம் பண்ணிக்காங்க. மீனிங் அவங்க பிகினிங்லேருந்தே உங்களை பிடிக்கல, அதனால தான் பிகினிங் வந்து உங்களை சுத்தமாக எந்த இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. மோஸ்ட்லி இந்த மாதிரி பொண்ணுங்களாம் வீட்டில் பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணுறதுனால தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படினா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிச்சயத்தும் மேரேஜ் வந்து 4 மாதம், அப்போயே உங்களுக்கு சுத்தமாக லவ் கேர் சப்போர்ட் எதுவுமே கொடுக்காதவ கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுப்பாளா? ஒரு மயிரும் கொடுக்க மாட்டேன். சிம்பிளாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன், ஓகே கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மாறிடுவீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோ, மாற மாட்டேங்க. ப்ராபர்ட்டி இருக்குது, அவன் கண்டிப்பாக மாறவே மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு 30% 20% மாறக்க சான்சஸ் இருக்குது. பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 30% மாற ப்ராபர்ட்டி இங்கே இருக்குது, 70% மாறவே மாட்டாங்க, அந்த ப்ராபர்ட்டி இங்கே இருக்குது, இதுதான் அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, பீனிங்லேருந்தே ஒரு பொண்ணுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஓகே 70% அவன் மாற மாட்டான், அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ப்ராபர்ட்டி அதிகம். மாற மாட்டான் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா உங்களை விட்டுட்டு வேறு ஒருத்தவங்க கூட அஃபர் வச்சுக்கிட்டு நிறைய சான்சஸ் இருக்குது, பிகாஸ் உங்களை பிடிக்க, அதனால் மற்றவங்க கூட அஃபர் ஆகி நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பிகினிங்லேயே அவன் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு அங்கேயே கல்யாணத்தை நிறுத்திட்டு வேறு பொண்ணை பார்க்க போயிங்க, வேறு பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இதுதான் பெட்டர் ஐடியா. ஃபைன். சம் காய்ஸ்க்கு இன்னொரு டவுட் இருக்கும், அது என்னது அப்படின்னா இந்த மாதிரி பிகினிங்கில் இன்ட்ரெஸ்ட் ஆகுது பொண்ணுங்கிட்ட நான் ஃபியூச்சரில் ஹை வேல்யூவோ ஸ்ட்ராங்கோ மாறிட்டேன் லவ் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சம் பொண்ணுங்கிட்ட ஈவன் நீங்கள் பிகினிங்லேயே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பிகினிங்லேயே ஹை வேல்யூவாக இருந்தாலும் அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அது கைண்ட் ஆஃப் வேறு மாதிரி ஒரு ஐடியா, அதை ஃபியூச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுற. நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுங்க, பிகினிங்கில் ஒரு பொண்ணுக்கு உங்கள் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஃபியூச்சரில் 70% அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரவே வராது, மேக்ஸிமம் அவள் அஃபர் வைக்கிற நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொண்ணுங்களை பிகினிங்லேயே அவாய்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. ஃபைன். இப்போ நம்ம தேர்டு ப்ராபர்ட்டி பார்க்க போகிறோம், தேர்டு ப்ராபர்ட்டியும் செகண்ட் ப்ராபர்ட்டி மாதிரி தான், அவங்களுக்கு பிகினிங்லேருந்தே நம்ம மேலே நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கே இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி போகிற பையன், மீன்ஸ் அவங்களுக்கு பிகினிங்லேருந்து நம்ம மேலே நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், எப்பார்த்தாலும் மெசேஜ் கேர், அட்லீஸ்ட் 60-70 இருக்கணும், அப்படி இல்லாமல் சுத்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஓகே இங்கே அதே மாதிரி பல சுச்சுவேஷன் மாதிரி தான், வீட்டில் அம்மா சொல்கிறாங்க, மாமனார் மாமியார் சொல்கிறாங்க ஃபியூச்சரில் மாதிரின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இங்கேயே இந்த பொண்ணுக்கு வந்து பிகினிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அவள் எக்ஸையோ ஒரு பையனை இன்னும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, பட் ஏன் நம்மளை கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னா அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பான், இவன் சொல்லாமல் நம்மளை கல்யாணம் பண்ணிப்பான். ஓகே இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவன் நம்மளை கல்யாணம் பண்ணிட்டான், நம்ம என்ன நினச்சோம்னா ஃபியூச்சரில் மாறிடுவா இன்ட்ரெஸ்ட் வந்துன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணுவோம். கிளியாக தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணி 100% லவ் பண்ணிட்டுருக்கீங்க, ஓகேவா? இப்போ வேறு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிங்களா? ஆல்ரெடி அந்த பொண்ணு 100% லவ் பண்ணிருக்கீங்க, எப்படி வேறு பொண்ணு வந்தால் மாறுவீங்க? அதே மாதிரி தான் அந்த பொண்ணு வேறு பையன் லவ் பண்ணிட்டுருக்கா 100% இன்ட்ரெஸ்ட் லெவலில், இப்போ உங்களை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா எப்படி அவள் மாறுவா டக்குனு உங்கள் மேலே? அவளால் மாறவே முடியாது. ஓகே நான் கிளியாக சொல்கிறேன், அகைன் இட்ஸ் அ ப்ராபர்ட்டி, டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன், டிபெண்ட்ஸ் ஆன் த சுச்சுவேஷன். 30% மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது, பட் 70% அவன் மாற மாட்டான், பிகாஸ் லாஸ்ட் பையன் மேலே 100% இன்ட்ரெஸ்ட் அவள் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, அப்போ 70% மாற மாட்டேன்னா திரும்ப அந்த எக்ஸ்கூடே பழையபடி அஃபர் வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன், பிகினிங்கே அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா 70% இங்கேயே அவள் மாற சான்சஸ் இருக்குது, எக்ஸ் கூட அஃபர் வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ 30% தான் மாற சான்சஸ் இருக்குது, இதுவும் ரிஸ்க் ப்ராபர்ட்டி தான். ஸோ இங்கேயும் இந்த பொண்ணை பிகினிங்லே அவாய்ட் பண்ணி விட்டுருங்க, இதுதான் பெஸ்ட்டு. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், கொஞ்சம் கிளியராக புரியும். ஒரு 1.5 இயருக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு கிளைண்ட் வந்தார், அவருக்கு பொண்ணு ஃபிக்ஸ் ஆனதுக்கும் மேரேஜுக்கும் நடுவில் 7 மந்த்ஸ் கேப் இருந்துச்சான். அந்த 7 மந்த்ஸில் எப்போ தான் அந்த பொண்ணுக்கு டெக்ஸ்ட்டு கால் அந்த பொண்ணு கேர் சப்போர்ட் எல்லாம் பண்ணிட்டே இருப்பாரா? அந்த பொண்ணு ஒன்றுமே பண்ணாதான், கம்ப்ளீட்டாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆக்ட் பண்ணுமா? அந்த பொண்ணு இது மெசேஜ் கால் எதுவும் பண்ணாதான், இவர் பண்ணால் கூட சரியாக இக்னோர் அவாய்ட் தான் பண்ணுமா? இவர் டவுட்டில் கேட்பாரா என்னை பிடிச்சிருக்கா கல்யாணத்துக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்பாரா? எப்போ கேட்டாலும் அவங்களுக்கு பிடிச்சி கல்யாணத்து ஓகேன்னு சொல்லுவாங்க தவிர ஒரு வாட்டி கூட மெசேஜ் கால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறமே சுத்தமாக காமிக்கவே மாட்டா, கம்ப்ளீட்டாக இக்னோர் அவாய்டாமல் பண்ணா. பட் நான் நினச்சேன் சரி கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியானு சொல்லிட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டேன், கல்யாணம் ஆகி 2 மந்த்ஸ் ஆகுது, 2 மந்த்ஸில் ஒரு வாட்டி கூட எனக்கு செக்ஷுவல் கொடுத்ததே கிடையாது. இப்போ என்ன சொல்கிறா அப்படின்னா எனக்கு லவ்வர் ஒருத்தங்க இருந்தாங்க, நான் அவங்கள தான் என்ன லவ் பண்ணுறேன், அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன், எனக்கு உங்க கூட இருக்க சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறா. எனக்கு இதை கேட்டோடனே டென்ஷன், ஏன்னா முன்னாடியே சொல்லி தொலை வேண்டியது, கல்யாணமாகி 2 மந்த்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நான் ஏன் ப்ரோ நீ கேட்டீங்கன்னு சொல்லி நான் கேட்குறேன். ஓகே நான் கேட்டேன் ப்ரோ, அது கேட்டால் எங்கள் அப்பாங்க இந்த வீட்டில் எல்லாம் மேட்டருமே தெரியும், ஃபேமிலிக்கு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா அப்படின்னு.
எனக்கு அவரை பார்க்கும்போது பாவமாக இருக்குது. பிகாஸ் ரொம்ப வீக்காக ரொம்ப நைஸாக கம்ப்ளீட் அப்பாவே கம்ப்ளீட் நைஸ்காக அவர் பேசும்போது கிளியராக பச்சையாக தெரியுது. ஓகேவா, எப்படி ஒரு 40 லட்சரூபா 50 லட்சரூபா நல்லா பெருசாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க போல, சொந்தக்காரங்க கூட ரொம்ப பெருசாக பண்ணியிருக்காங்க. சரியா, இப்போ அடுத்து அவர் சொல்கிறார், சரியா நான் தான் சொன்னேன் கம்ப்ளீட் நைஸ்காயின்னு சொல்லிட்டு. இவர் அடுத்து என்ன சொல்கிறேன்னா, பெட்டில் ரைட் சைடு இவர் படுத்துட்டு போகிறான், லெஃப்ட் சைடில் அந்த பொண்ணு படுத்துக்கிட்டு. ஓகேவா, அவரோட அந்த பொண்ணோட லவ்வருக்கு டெய்லி சேட்டு கால் பண்ணி பேசி சிரிச்சு மெசேஜ் அனுப்பிட்டுறலாம். எனக்கு டென்ஷன், இவர் இவருக்கு எப்படி இருக்குன்னு யோசிப்பாங்க. ஓகேவா, புது மாப்பிள்ள ஒய்ஃப் பக்கத்தில் இருக்காங்க, அவர் லவ்வர் கூட சேட் பண்ணிட்டுருக்காங்க பக்கத்து பெட்டில் படுத்து. எனக்கு இவர் பார்க்கும்போது பாவம், அவள் நினச்சி வெறியாகுது. சரி, நானும் சொல்லிட்டேன் டக்குன்னு தூக்கி விட்டுருங்க ப்ரோ. ஓகே, டக்குன்னு வீட்டில் பேசி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறேன். நானும் சரி அவங்க அப்பாட்ட பேசலான்னு சொல்லி அவட்ட சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, 1 வீக் அப்படியே திமிராக பேசுகிறா ப்ரோ, 1 வீக் அமைதியாது. சரியா, நான் லவ்வாட்ட பேசிட்டேன், 1 வீக்கில் வந்து நாங்கள் வீட்டை விட்டு ஓடி போய் அவளை நான் கல்யாணம் பண்ண போய் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அது வரையும் நீங்கள் அப்பாட்ட வந்து சொல்லிடக்கூடாது. சொன்ன அப்படின்னா நீ தான் என் சூசைட் காரணம்னு சொல்லிட்டு சூசைட் நோட் எழுதிச்சு சூசைட் பண்ணி செத்துருன்னு சொல்லி என்னை மிரட்டுறா ப்ரோ அப்படிங்க. எப்படி இருக்கும் பாருங்க, எனக்குலாம் சரதா டென்ஷன், என்னடி இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் அவரை கிளியராக அந்த பொண்ணை பற்றி கேட்டேன். அந்த பொண்ணுத்தையும் கிளியராக கேட்கும்போதே அவள் கண்டிப்பாக சூசைட் பண்ணுற ஆள்லாம் கிடையாது, சும்மா த்ரெட்டனிங் பண்ணுற ஆள் தான். நான் கிளியராக சொல்லிட்டேன், அவளை உடனே புடனே காட்டி அடித்து அனுப்பிச்சு வீட்டு விட்டு துரத்துங்க சொல்லிட்டு அவங்க அவங்க அப்பண்ணை பேசியிருந்தேன். இவ கண்டிப்பாக சூசைட்லாம் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் அவனை த்ரெட்டனிங் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவரும் வந்து பண்ணிட்டாப்பில் வீட்டு விட்டு சொல்லிட்டு டைவர்ஸே பண்ணியாச்சு. சரியா, அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணாருன்னு தெரில, அப்படியே முடிஞ்சிச்சு. கிளியராக அவங்களுக்கு என்ன இஷ்யூன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க. பிகினிங்கில் ஒரு பொண்ணுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா 70% சான்ஸ் அவங்க லவ் பண்ணுறதுக்கு நடக்கவே நடக்காது, அஃபேர் வைக்கிறது தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பிகினிங்லேயே இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணியிருந்தேன். ஃபைன் கைஸ், நான் உங்களுக்கு 3 ப்ராப்பர்ட்டியும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இருந்தே உஷாராக இருந்துக்கோங்க. உங்கள் நிச்சயத்தில் உங்கள் அரேஞ்ச் மேரேஜில் அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா 1-2 வாட்டி இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்யூச்சர் லைஃபை சேவ் பண்ணிக்கோங்க. ஃபைன், வீடியோ பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கைஸ் லைக் கமெண்ட் ஷேர். பாய். நம்ம லவ்குரு சேனலில் எந்த ஒரு மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூனாலும் சரி, நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங் கொடுக்குறோம். அந்த சர்வீசஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த சர்வீஸை புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை பழையபடி உங்களை லவ் பண்ண வைப்போம்.